தோழர்களே, நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, கார்ல் மார்க்ஸ் இறந்துவிட்டார். இனி அவருடைய தத்துவங்கள் அழிந்து போகும் என்று சொன்ன அந்த ஏகாதிபத்தியவாதிகள் எல்லாம் மிரளும்படி மீண்டும் கார்ல் மார்க்ஸை உலகம் பூராவும் கவனிக்க ஆரம்பித்திருக்கிறது, படிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அமெரிக்காவிலேயே ஏகாதிபத்திய நாடுகளில் தலைமுறைக்கும் அமெரிக்காவிலேயே அந்த அமெரிக்க தொழிலாளர்கள் அந்த முதலாளித்த நெருக்கடியினால் உந்தப்பட்டு அதற்கு வழிகாட்டி வைக்கும் கார்ல் மார்க்ஸுடைய தத்துவங்களை படிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்ற செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. அதே போல்தான் ஐரோப்பாவிலே, அதே போல்தான் உலகத்திலே. ஆகவே இன்றைக்கு நாம் இந்தியாவிலே கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய நூறாண்டு கால அந்த வரலாற்றினை சிறப்பிக்கும் பொழுது இந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய மூலவராகிய மார்க்ஸையும் ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸையும் இன்றைக்கு உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து அவர்களுடைய தத்துவங்களை ஆழ்ந்து படிக்கும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய பாரதிய புத்தகாலயம் மார்க்சினுடைய கம்யூனிஸ்ட் அறிக்கையை மீண்டும் ஒரு பிரச்சனமாக கொண்டு வருகிறார்கள். ஆகவே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து முற்போக்கு சக்திகளும், ஜனநாயக சக்திகளும், இடதுசாரி சக்திகளும் இன்று மார்க்சினுடைய கம்யூனிஸ்ட் அறிக்கையை மீண்டும் படித்து இன்று உலகத்திற்கு முதலாளித்துவத்தினால் பிரச்சனைகளை தீர்க்க முடியவில்லை, ஏகாதிபத்திய அமைப்புகளினால் பிரச்சனைகளை தீர்க்க முடியவில்லை, சோசியலிசத்தின் சார்ந்த முறைகளினால் தான் உலக பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்று அனுமதி ஏற்படுத்திக்கிறது. ஆகவே மீண்டும் மார்க்சிசத்தினுடைய அந்த மூல கருவூலங்களை படிக்கும்படியாக நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இன்று கம்யூனிஸ்ட் அகிலம் என்று ஆரம்பித்து கம்யூனிஸ்ட் இன்டர்நேஷனல் 1943 கலைக்கப்பட்டது. அந்த கம்யூனிஸ்ட் அகிலம் தோழர் லெனின் தலைமையிலே உலகம் முழுவதும் அத்தனை கண்டங்களிலும் மகத்தான கம்யூனிஸ்ட் இயக்கங்களை உருவாக்கியது. 1943 உலக கம்யூனிஸ்டுகள் என்ன கருதினார்கள் என்றால், இன்று உலக கம்யூனிஸ்ட் இயக்கம் பிரம்மாண்டமாக வளர்ந்து விட்டது. எனவே ஒரு மையத்தில் இருந்து மூன்றாவது கம்யூனிஸ்ட் அகிலம் என்று ஒரு மையத்தில் இருந்து உலக கம்யூனிஸ்ட் இயக்கத்தை தலைமை தாங்க முடியாது. ஆகவே ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள பக்குவப்பட்ட அங்கே மக்கள் மத்தியிலே வேரூன்றிவிட்ட கம்யூனிஸ்ட் கட்சிகள் தங்கள் தங்கள் நாட்டுக்கேற்ப சோசியலிசத்தை அமல்படுத்துவார்கள் என்று கூறி கம்யூனிஸ்ட் அகிலத்தை கலைத்தார்கள். இன்றைக்கு நான் மகிழ்ச்சியோடு கூறுகிறேன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் முன்முயற்சி எடுத்து கம்யூனிஸ்ட் அகில இல்லையே தவிர வருடந்தோறும் உலக கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய மாநாடுகளை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த உலக கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய மாநாட்டில் இன்றைக்கு நீங்கள் நன்றாக யோஜனை செய்து பாருங்கள். அன்று நிலப்பிரபுத்தத்தை முதலாளித்துவம் வீழ்த்தியது, நிலப்பிரபுத்த சமூகத்தால் பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை என்ற காரணத்தால் முதலாளித்துவம் அதை வீழ்த்தியது. இன்று இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு உலக முதலாளித்துவத்தால் உலக மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க முடியவில்லை. நாடு மாறினாலாக அதனுடைய பொருளாதார வீழ்ச்சி வீழ்ந்தது, மக்களுடைய வாழ்க்கைத்தரம் கீழே போய் கொண்டிருக்கிறது. எனவே இன்றைக்கு உலக முதலாளித்துவத்தை மாற்றி சோசியலிச அமைப்பாக உலகெங்கிலும் கொண்டு வரக்கூடிய காலகட்டத்திலே நாம் இப்பொழுது வாழ்கிறோம். அதனுடைய ஒரு ஆரம்பம் தான் இன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 1920 அக்டோபர் மாதம் 17 துவங்கப்பட்டது. இன்று ஒரு வருடத்திற்கு முன்னால் 2019 அக்டோபர் 17 அன்றைக்கு இந்த ஆண்டு நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முடிவுப்படி இந்த வருடம் முழுவதிலும் இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய தோற்றம், இந்த 100 அதனுடைய சாதனைகள், அது செய்த படிப்பினைகள், அது செய்த தியாகங்கள் இவற்றை நாட்டிலே பரப்பி இந்தியாவிலே ஒரு மகத்தான கம்யூனிஸ்ட் இயக்கத்தை வளர்ப்பதற்காக இந்த இயக்கத்தை இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறோம். நண்பர்களே, தோழர்களே, இன்றைக்கு இந்தியாவிலே
கம்யூனிஸ்ட் இயக்கமானது அனைத்து முற்போக்கு ஜனநாயக மதசார்பர் சக்திகளை சேர்த்து பிற்போக்குத்தனமான வலதுசாரி தன்மை வாய்ந்த எதேச்சதிகார வகுப்புவாத சக்திகளை எதிர்த்து மாபெரும் போராட்டத்தை இந்தியாவிலே நடத்தி கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம்தான் இடதுசாரி கட்சிகள் இந்தியா புறாவிலும் ஒரு மகத்தான இயக்கத்தை நடத்தினார்கள். அந்த இயக்கமானது தொடரும். இன்றைக்கு கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் நான் கேள்விப்பட்டேன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளர் சோழர் சீதாராம் யெச்சூரி கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் உறையுடங்களில் ஒன்றாக திகழும் மேற்கு வங்காளத்தில் கல்கத்தா நகரிலே பிரம்மாண்டமான கூட்டத்திலே இந்த நூற்றாண்டு விழாவை தொடங்கி வைத்து உரையாற்றுகிறார். இன்றைக்கு அதே நிகழ்ச்சியை நாம் சென்னையில் நடத்துகிறோம், கன்னியாகுமரியிலும் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு நாம் யோசனை செய்து பார்த்தால், நான் இன்றைக்கு சீக்கதீரில் ஒரு சிறப்பு மலர் வெளியிட்டிருக்கிறார்கள். அதிலே பல தலைவர்கள் எழுதிய முக்கியமான குற்றங்கள் வந்திருக்கின்றன, அவற்றை நீங்கள் ஆழ்ந்து படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்று சீக்கதிர் பத்திரிகை அதை தமிழ்நாட்டினுடைய மூளை முடிக்கத்தான் கொண்டு செல்ல மட்டுமல்ல, நம்முடைய கட்சி தோழர்கள் ஒவ்வொருவரும் ஆழ்ந்து படிக்க வேண்டும். அதனுடைய கட்டுரைகளை படித்து அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை நீங்கள் குக்கிராமங்களிலும் சாவடிகளிலும் சந்து பொந்துகளிலும் மக்கள் கூடக்கூடிய இடங்களெல்லாம் அந்த செய்திகளை பரப்பினால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமையில் ஒரு மகத்தான இடதுசாரி ஜனநாயக இயக்கம் தமிழகத்திலே ஏற்படும். அதே போல்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தக்கூடிய செம்மலர் என்ற பத்திரிகை கலை இலக்கிய துறைகளிலே மார்க்சிசத்தை கொண்டு செல்கிறது. தமிழ்நாட்டில் அதே கொள்கைகளை அமலுக்கு கொண்டு வந்து பிரயோகப்படுத்தி தமிழ் சமுதாயத்தை அதனுடைய பல்வேறு வடிவங்களிலே சித்தரிக்கிறது. நம்முடைய முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் இயக்கம் பாரதி பாரதிதாசன் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரத்தினுடைய அந்த பாரம்பரியத்தின் அடிப்படையிலே மகத்தான பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தமிழகத்தினுடைய தீண்டாமையை ஒழிப்பதற்கு கட்சியை எரித்து கொண்டு லட்சக்கணக்கான மக்களை திரட்டி கொண்டு போராடி கொண்டிருக்கிறது. நம்முடைய தொழிற்சங்க இயக்கம் சிஐடியுடைய அடுத்த மகாநாடு அகில இந்திய மகாநாடு சென்னையிலே பிரம்மாண்டமான முறையில் இழக்கப்போகிறது. விவசாயிகள் சங்கம், விவசாய தொழிலாளர் சங்கம், மாதர்கள் சங்கம், மாணவர்கள் சங்கம், வாடிபவர்கள் சங்கம், இன்னும் மத்தியர் வர்க்க ஊழியர்கள் சங்கம், நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் அந்த சங்கங்கள் அந்த மக்களுடைய கோரிக்கைகளுக்காக போராடுகின்றன. ஆனால் அந்த சங்கங்களிலே திரண்டிருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அரசியலுக்கு திரட்ட வேண்டும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி காட்டக்கூடிய அரசியல் பாதைக்கு ஆதரவாக அந்த கோடிக்கணக்கான மக்களை திரட்டக்கூடிய பணியிலே ஈடுபடும்படி தமிழ்நாட்டிலே உள்ள ஒவ்வொரு கம்யூனிஸ்டையும் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அவ்வாறு விகித இயக்கங்களுக்கு பின்னால் திரண்டிருக்கக்கூடிய அந்த கோடிக்கணக்கான மக்களை திரட்டுவதன் மூலம்தான் தமிழகத்திலே உள்ள மலம் பழகிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை கட்ட முடியும், ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்தை உண்டாக்க முடியும், இடதுசாரி ஜனநாயக கட்சியை உருவாக்க முடியும். தோழர்களே, நண்பர்களே, நாங்கள் ஏற்கனவே கூறியது போல் இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் சார்பிலே நடந்த 1921 நடந்த பிரசாவர் சதி வழக்கு, 1925 நடந்த கான்பூர் சதி வழக்கு, 1929 நடந்த மீரட் சதி வழக்கு, மூன்று சதி வழக்குகள். மீரட் சதி வழக்கு 1929 ஆரம்பித்து 4 ஆண்டுகள் ரிமாண்டில் இருந்தாங்க, ஜாமீன் இல்லாமல் 4 ஆண்டுகள் அது வழக்கு நடத்தினான் வேலைக்காரன். அப்படி நடத்துவதன் மூலம் இந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தை அழித்துவிடலாம் என்று கருதினான். ஆனால் அது சாத்தியமல்ல. தமிழகத்திலே தொடர் சிங்கார வேலன் 1923 செங்கோடியை பறக்க விட்டார். இன்றைக்கு அதனால்தான் நாம் கூறுகிறோம், இந்த சிங்கார சென்னையை சிங்கார வேலனுடைய சென்னையாக மாற்றுவோம் என்று நாம் கபல் வைக்கிறோம். அணியின் ஐவர்கான் என்ற ஊழியரை
கம்யூனிஸ்ட் இயக்கம் சென்னை மாகாணத்துக்கு அனுப்பி வைத்தது. அவர் ஆற்றிய பணிகளை நீங்கள் புத்தகத்திலே படித்து பாருங்கள். சுந்தரையா, இஎம்எல் நம்பூதிரிப்பா, ராமமூர்த்தி, ஜீவானந்தம், ஸ்ரீனிவாசராவ் போன்ற எண்ணற்ற தலைவர்களை அவர் கம்யூனிஸ்ட் இயக்கத்திலே உருவாக்கினார். இன்றைக்கு நாம் அவர்களை எல்லாம் நம்முடைய ஞாபகத்தில் வைக்க வேண்டும். இந்த நேரத்திலே நான் சிங்கார வேலர் கதவியாக இருந்த ஈவேலா பிரியார் அவர்களை குறிப்பிட விரும்புகிறேன். ஈவேலா பிரியாருடைய குடியரசு பத்திரிகையிலேதான் சிங்கார வேலருடைய சோசியலிச கருத்துக்கள் அன்றைக்கு பகப்பாயின. ஆகவேதான் அந்த உறவு அன்றைக்கு நீடித்தது. இன்றைக்கு நான் கூறுகிறேன், 1936 8 உறுப்பினர்களை கொண்டு தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. அதில் சோழர் ராமமூர்த்தி, சோழர் ஜீவானந்தம், சோழர் சீனிவாசராவ் அந்த மூன்று தலைவர்கள் தமிழகத்திலே காங்கிரஸ் கட்சியிலையும் பணியாற்றினோம், காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சியிலையும் பணியாற்றினோம், வெளியில் மக்கள் கட்சியிலும் பணியாற்றினோம். அன்றைக்கு கம்யூனிஸ்ட் இயக்கம் தடை செய்யப்பட்ட இயக்கமாக இருந்தது. உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், இன்றைக்கு யாரோ சொல்கிறார்கள், 1940 சென்னை செய்ய வழக்கு, மதுரை செய்ய வழக்கு, திருநெல்வேலி செய்ய வழக்கு, எத்தனை வழக்குகளை சந்தித்திருக்கிறோம். அந்த வழக்குகள் 1 அடித்தது, 6 மாதம் 2 மாதம் 1 வருஷம் அவளையும் சந்தித்து அதில் புடம் போட்டு எடுக்கப்பட்டவர்கள் தான் இன்று கம்யூனிஸ்ட் இயக்கங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்று இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய புதுபுறம் தலைவராக தோழர் நல்லக்கண்ணு, அதனுடைய தோழர் பாண்டியன், தோழர் முத்தரசன் போன்ற தோழர்கள், இன்று நாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் நெருக்கமாக பணிபுரிந்து இதர இடதுசாரி சக்திகளோடு சேர்ந்து ஒரு மகத்தான சக்தியாக நாட்டிலே உருவாக வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டிலேயும் இதர இடதுசாரி சக்திகளோடு சேர்ந்து ஒரு இடதுசாரி இயக்கம் உருவாக வேண்டும் என்று போராடுகிறோம். தோழர்களே, பெரியோர்களே, நான் நடத்தியதன் விளைவாக அன்றைக்கு எத்தனை சதி வழக்கில் சந்தித்து இன்றைக்கு வந்திருக்கோம், இன்னைக்கு ஒரு ஸ்டேஜில் வந்திருக்கோம். அதாவது கேரளம், மேற்கு வங்கம், திரிபுரா ஆகிய 3 மாநிலங்களில் கம்யூனிஸ்ட் இயக்கம் தன்னுடைய தளங்களாக கொண்டிருக்கின்றன. இந்த தளங்களை அழிப்பதற்கு இந்திய பெருமுதலாளிகள் எவ்வளவோ முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள், அதை ஏற்று போராடி கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு கொண்டு சொல்ல வேண்டுமென்றால் தோழர்கள் கிருஷ்ணபிள்ளை, தோழர் ஏ கே கோபாலன், தோழர் இஎம்எஸ் நம்பூதிரிப்பாள் ஆகியோரால் வளர்க்கப்பட்ட அந்த கேரள கம்யூனிஸ்ட் இயக்கம் இன்றைக்கு மகத்தான தோழர் பினராயி விஜயன் தலைமையிலே எவ்வளவு சாதனைகளை பிடிக்கிறது என்று பாருங்கள். அதாவது அந்த லோகசபை தேர்தலிலே ஒரு பின்னடைவு ஏற்பட்டது. என்ன செய்தார்கள் தெரியுமா கேரள கம்யூனிஸ்டுகள்? இந்த பின்னடைவுக்கு என்ன காரணம் என்று கேரளாவிலே உள்ள அனைத்து குடும்பங்களிலும் பேசினார்கள், கட்சியுடைய தலைவர்களே சென்று பேசினார்கள், ஊழியர்கள் சென்று பேசினார்கள். அப்பொழுது அந்த மக்கள் சொன்னார்கள், என்ன பிரச்சனைகள், என்ன சந்தேகங்கள் என்பதை பற்றிலாம் அவர்கள் சொன்னதை எல்லாம் எதிர்த்து கொண்டு இன்றைக்கு சரி செய்து கொண்டு மீண்டும் அவர்கள் தங்களுடைய இயக்கங்கள் நடத்துகிறார்கள். பெரியவர்களே, தோழர்களே, அப்படி நடத்துவதன் காரணமாக இன்று கேரளாவிலே ஒரு மகத்தான இயக்கம், எந்த அளவுக்கு மகத்தான இயக்கம், ஏற்கனவே டெல்லியில தோழர் ஏ கே கோபாலன் பெயரில் ஏ கே ஜி பவன், அதுதான் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மத்திய குழு அலுவலகம் இருந்தது. அதே நேரத்தில் தோழர் ஹரிகிருஷ்ணன் சிங் சூர்ஜித் பஞ்சாப் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவராக இருந்து இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் இயக்கத்தின் தலைவராக அவருடைய பெயரிலே ஒரு கட்டணம் கட்டுவது என்று தீர்மானித்து சைவத்தில் தான் டெல்லியிலே 600 பேர் அமரக்கூடிய ஒரு அரங்கத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உருவாக்கி இருக்கிறது. தோழர் சுஜித் பவனும் 290 கம்யூனிஸ்டுகளை மார்க்சிஸ்டுகளை ஆண்டுதோறும் மார்க்சிசம் லெனினிசம் தத்துவத்தில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் கோட்பாடுகளில் பயிற்சி அளிப்பதற்காக ஆண்டுதோறும் பள்ளிக்கூடம் நடக்கும். 290 பேர் தங்கக்கூடிய வசதிகளை கொண்ட அந்த இடத்தை உருவாக்கிவிடுவோம். இதை நான் இங்கே குறிப்பிட விரும்புவது அந்த சுர்ஜித் பவன் கட்டுவதற்கு கேரள தோழர்கள் ஒரே நாளில்
பக்கெட் வசூலில் மட்டும் 8 கோடி ரூபாய் வசூலித்தார்கள். ஒரே நாளில் பக்கெட் வசூல் மூலம் கேரள கம்யூனிஸ்டுகள் மார்க்சிஸ்டுகள் 8 கோடி ரூபாய் வசூலித்தார்கள். அது அவருடைய பலத்தை காட்டுகிறது. இன்றைக்கு நான் இங்கே கூடியிருக்கக்கூடிய தோழர்கள் மூலமாக சொல்ல விரும்புவது, தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களுடைய பொறுப்பிலும் தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்களை செயலாளராக கொண்டும் இந்த தமிழ் மாநில குழு அதனுடைய மாநில செயற்குழு தலைமையிலே சிறப்பாக பணியாற்றி வருகிறது என்று நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்று தமிழ்நாட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய இயக்கம் இல்லாத மாவட்டம் கிடையாது. புதுச்சேரி உட்பட நூற்றுக்கணக்கான தாலுகா அலுவலகங்கள் உருவாக்கி இருக்கிறோம், எத்தனையோ வெகுஜன இயக்கங்களை உருவாக்கி இருக்கிறோம். இன்றைக்கு சிறப்பாக பணிபுரிந்து வரக்கூடிய இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இயக்கத்தும் இடதுசார் இயக்கத்தோடு சேர்ந்து, ஜனநாயக இயக்கத்தோடு சேர்ந்து, மதசார்பற்ற இயக்கத்தோடு சேர்ந்து ஒரு மாற்று அணியையே தமிழ்நாட்டை உருவாக்கி பகுப்பாளர் சக்திகளை அவர்களுடைய அவர்களோடு போகக்கூடியவர்களெல்லாம் இன்றைக்கு தோற்கடித்தோம். இன்று தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டை பார்த்து மோடியே தோற்கடித்த தமிழ்நாடு என்று இந்தியா புகழ்கிறது. வலசாரி பிற்போக்கு பகுப்பாளர் சக்திகளை தோற்கடிப்பதற்கு தமிழகம் ஒரு சிறந்த முன்னுதாரணமாக வழங்கியது என்று பார்க்கிறார்கள். அந்த படிப்பினைகளை அவர்களும் அங்கே அமலத்தை தொடங்கி இருக்கிறார்கள். ஆகவேதான் குறிப்பிடுகிறேன், இந்திய சூழ்நிலையில் அமெரிக்க ஏகாதிபத்தியம் சோசியல் நாடுகளை அழிப்பதற்கு முயற்சிக்கிறார்கள், மறந்துவிடாதீர்கள். நேட்டோ என்ற அமைப்பை, இராணுவ அமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள். ஆனால் அதற்கு மாற்றாக ஷாங்காய் கூட்டுறவு அமைப்பு என்ற அமைப்பு சீனா ரஷ்யா தலைமையிலே இந்தியா பாகிஸ்தானையும் உறுப்பினராக கொண்டு மத்திய ஆசிய நாடுகள் உறுப்பினராக கொண்டு பலமான அமைப்பாக விளங்குகிறது. இன்று சீனா அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக உலகத்தின் தலை சிறந்த பொருளாதார வளர்ச்சி பெற்ற நாடாக விளங்குகிறது. அந்த வளர்ச்சி எப்படி ஏற்பட்டது? கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமையினால், சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மகத்தான புரட்சி வெற்றியடைந்ததால் அவர்கள் மக்கள் சீன குடியரசை ஆரம்பித்து 70 ஆண்டுகள் இப்பொழுது கொண்டாடி இருக்கிறார்கள். இன்று ஏகாதிபத்தியவாதிகள் எவ்வளவு மிரட்டினாலும் மக்கள் சீனத்தை அவர்கள் பயமுறுத்த முடியாது. மக்கள் சீனத்தின் சக்தி அவ்வளவு உயர்ந்திருக்கிறது, அவர்களுக்கு ஆதரவு உண்டு. எனவே நான் கூறுகிறோம், இன்றைய சூழ்நிலையில் நம்முடைய கம்யூனிஸ்ட் நாடுகள் பலமடைந்தால் அது உலக சமாதானத்தை பலப்படுது, உலக போர் அபாயத்தை தடுக்கிறது. ஆகவேதான் கம்யூனிஸ்டுகள் எங்கெங்கே ஆட்சி புரிகிறார்களோ அங்கெல்லாம் சமாதானத்திற்கான இயக்கமும் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எனவேதான் இன்றைக்கு சுருக்கமாக சொல்லப்போனால், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இயக்கம் ஆரம்பித்து 100 ஆண்டுகள் நாம் இந்த ஆண்டு பூரா கொண்டாடப்படுறோம். அதனுடைய விளைவாக என்ன ஏற்பட வேண்டும் என்றால், இந்தியாவிலே பல்வேறு மாநிலங்களிலே கம்யூனிஸ்ட் இயக்கம் பிரம்மாண்டமான வளர்ச்சி பெற வேண்டும் என்பதை உங்களுடைய கவனத்தை வச்சுக்கிறேன். இங்கே சில தோழர்கள் கடந்த காலத்திலே சொந்த காரணங்களுக்காக, சொந்த மனஸ்தாபங்களுக்காக கட்சியை விட்டு வெளியே இருக்கக்கூடிய தோழர்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன், உங்களுக்கும் மார்க்சுக்கும் சண்டை இல்லை, உங்களுக்கு மார்க்சுக்கு வித்தியாசம் இல்லை, நீங்கள் மார்க்சோடு ஒன்றியிருக்கிறீர்கள். சில்லறை விஷயங்களுக்காக அப்படி ஒதுங்கி இருப்பவர்கள்லாம் மீண்டும் வாருங்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பதாகையின் கீழ் மக்கள் இயக்கத்திலே பணிபுரியுங்கள், ஒரு மகத்தான இயக்கத்தை கட்டுங்கள் என்று உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு இயக்கத்தை உருவாக்க வேண்டும் என்றால் ஏராளமான தொழிலாளர்கள் மற்ற மாகாணங்கள் வந்து வேலை செய்கிறாங்க. அவர்கள் யார்? நம்முடைய தோழர்கள். நாம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட், தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சி அல்ல, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் இந்தியாவின் 4 பாகங்களில் தொழிலாளி வர்க்கத்தை மக்களை ஒன்று திரட்டுகிற கட்சி, இந்தியா முழுவதிலும் சோசியலிஸ்டுக்காக போராடுகிற கட்சி. அந்த லட்சக்கணக்கான மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் அவர்கள் மத்தியிலே நம்ம தொழிற்சங்க ஊழியர்கள் பணியாற்ற வேண்டும். அவர்களுக்கு இங்கே போதனைகளை கொடுத்து அவர்களுடைய மாநிலங்களிலே கம்யூனிஸ்ட் கட்சி உருவாக்குவதற்கு
நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் நம்முடைய குழந்தைகள் பலவற்றை அமெரிக்காவுக்கு படிப்புக்கு அனுப்புறாங்க, பிரிட்டனுக்கு படிப்புக்கு அனுப்புறாங்க, உத்தியோகத்துக்கு அனுப்புவாங்க, எங்கே வேணாலும் அனுப்புங்கள், ஆனால் அவர்களை கம்யூனிஸ்டுகளாக பயிற்சி கொடுத்து அனுப்புங்கள். உங்கள் பிள்ளைகளை எங்கே வேணும் அனுப்புங்க, ஆனால் அவர்களுக்கு மார்க்சிய போதனைகளை கொடுத்து அனுப்புங்கள். அப்படி செய்ய வேண்டும் என்றால் இந்த காலத்தில் நம்முடைய கட்சியினுடைய கொலை குற்றங்களுக்கு சிறு குழந்தைகளை சிவப்பு ஆடை அணிந்து ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் ஏராளமாக கூட்டிக் கொண்டு வருவாங்க. இதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்திய அரசியல் மாநாடுகளை நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஏராளமான பெண்கள் தலையில பானைகளை அரிசி வச்சுக்கொண்டு சோறு வச்சுக்கொண்டு அந்த மாநாடுகளுக்கு வந்திருக்கிறார்கள். அதே நிலைமைதான் மீண்டும் ஏற்பட வேண்டும். சுருக்கமாக சொல்ல போனால், மக்களுக்கு சேவை செய்வது என்பதை தவிர கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு லட்சியமே கிடையாது. எந்த ஃபேக்டரி வைக்க போறதில்ல, கம்பெனி வைக்க போறதில்ல, மக்களின் சேவைதான் கம்யூனிஸ்டுகளின் லட்சியம். மக்களின் சேவைக்காகத்தான் கம்யூனிஸ்ட் கட்சி இயங்குகிறது. ஆகவேதான் அதை நிறைவேற வேண்டும் என்றால் இன்றைய ஏகாதிபத்திய முதலாளித்த உலகிலே உலகை பூராவிலும் சோசியலிசம் வெற்றி பெற வேண்டும். அந்த உலகத்திலே வெற்றி பெற வேண்டும் என்றால் ஆசியா கண்டத்திலே வெற்றி பெற வேண்டும். ஆசியா கண்டத்திலே வெற்றி பெற வேண்டும் என்றால் 130 கோடி மக்கள் வாழக்கூடிய இந்தியா, இந்தியாவிலே உள்ள கோடிக்கணக்கான மக்கள் செல்வழியின் பக்கம் திரள வேண்டும். அப்படி திரண்டால் சீனாவும் இந்தியாவும் ஆசியா கண்டத்திலே இரண்டு மாபெரும் நாடுகள். உலகத்தினுடைய சரித்திரத்தையே இப்பவே சொல்றான், இட் இஸ் கோயிங் டு பி எ நேஷன் செஞ்சுரி. மேற்கத்திய ஏகாதிபத்திய நாடுகளினுடைய அந்த ஆதிக்கத்தில் இருந்து ஒரு ஆசியாவுடைய நூற்றாண்டாக மாறக்கூடிய கட்டம் வந்து கொண்டிருக்கிறது என்று. ஆகவேதான் புரிகிறோம், அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே வாழ்கிறோம். எனவே இங்கே வந்திருக்கக்கூடிய தோழர்கள் மூலமாக நாம் தமிழகத்திலேயே தோழர்களுக்கு, லட்சக்கணக்கான தோழர்களுக்கு, தமிழகத்திலே உள்ள கம்யூனிஸ்டுகளுக்கு, இடதுசாரிகளுக்கு, ஜனநாயகவாதிகளுக்கு, மத சார்பர் சக்திகளுக்கு சொல்ல விரும்புவது, தமிழகத்தை ஜனநாயக இடதுசாரி இயக்கத்தினுடைய கோட்டையாக மாற்றுவோம் என்று உங்களிடத்திலே கூறிக்கொண்டு, நம்முடைய இயக்கம் ஒரு சர்வதேச இயக்கம், அந்த இயக்கத்தை வச்சு இன்றைக்கு உலக தொழிலாளிகளே ஒன்று சேருங்கள் என்ற கோட்டத்தை கொடுத்தார். உலக தொழிலாளிகளே ஒன்று சேரு அந்த பலகையை வைத்து பிடிக்கிறோம். இந்தியாவின் மக்களுடைய ஒற்றுமையை பாதுகாக்கிறோம். இந்தியாவின் சுதந்திரத்திற்காக போராடினோம். இந்தியாவின் சுதந்திரத்தை பாதுகாப்போம். இந்தியாவின் ஒற்றுமையை பாதுகாப்போம். மாநிலங்களின் உரிமைகளை பாதுகாப்போம். மொழி வழி மாநிலங்களை பாதுகாப்போம். எல்லா மொழிகளையும் ஆட்சி மொழிகளாக மாற்றுவோம். நியாயமன்ற மொழிகளாக மாற்றுவோம். உழைப்பாளர் தொழிலாளிகள் வாழ்க்கை முன்னேற்ற போராடுவோம். இவையெல்லாம் செய்ய வேண்டும் என்றால் ஏகமோக முதலாளித்துவத்தின் பெயரில் உள்ள தொழில்களை நாட்டுடையாக்க வேண்டும். நிலச்சீரத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும். இந்த வகத்தான கவலைகளை நீங்கள் நிறைவேற்றுவோம் என்று கேட்டுக்கொண்டு கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய நூற்றாண்டு விழா தொடக்கத்தில் சம்மதம் ஏற்போம். கூடிய சீக்கிரத்திலேயே தமிழகமும் மேற்கு வங்காளத்தைப் போல், கேரளத்தைப் போல், திரிபுராவைப் போல் கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் கோட்டையாக மாற்றுவோம் மாற்றுவோம் என்று கூறிக்கொண்டு அந்த கோட்டத்தோடு புரட்சி புரட்சி இன்கிலாப் இன்கிலாப்.